பெரு நாட்டில் ஏற்பட்ட கலவரத்தின் போது போலீசாருக்கும் கலவரக்காரர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் 17 பேர் உயிரிழந்தனர். பெரு நாட்டு அதிபராக டினா வொலரிட் கடந்த மாதம் பதவியேற்றார். இந்நிலையில் சிறைப்படுத்தப்பட்டுள்ள முன்னாள் அதிபர் பெட்ரோ காஸ்ட்ரோவை விடுவிக்க கோரி நாட்டின் பல பகுதிகளில் போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இதேபோல் மீண்டும் அதிபர் தேர்தலை நடத்த கோரியும் நாடு முழுவதும் பொதுமக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். பெரு நாட்டின் தென்பகுதியில் நடந்த போராட்டம் ஒன்றை கட்டுப்படுத்த போலீசார் முயற்சி மேற்கொண்ட போது இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட 17 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்தவர்களுக்கு அப்பகுதியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வங்கதேச விமானம் ஒன்றில் ஒரு பயணி மற்றொரு பயணியை தாக்கிய காட்சிகள் இணையதளங்களில் வைரலாகி வருகின்றன. விமான பயணத்தின் போது அடுத்தவரை தாக்கும் சம்பவங்கள் கடந்த சில நாட்களாக அடிக்கடி நடந்து வருகின்றன. இந்நிலையில் வங்கதேசத்திலிருந்து பயணம் செய்த விமானம் ஒன்றின் முதல் வரிசை இருக்கையில் அமர்ந்திருந்த மேலாடை அணியாத நபர் ஒருவர் சக பயணி மீது தாக்குதல் நடத்தினர். இதையடுத்து இருவரும் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்ள மற்ற பயணிகள் தலையிட்டு மேலாடை இல்லாத நபரை பற்றி இழுத்து அங்கிருந்து அகற்றி பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வந்தனர். ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்து வரும் தாலிபான்கள் 11 வயது வரை கல்வி கற்க பெண்களுக்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கைப்பற்றிய தாலிபான்கள் பின்னர் பெண்களுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே பெண்கள் கல்வி கற்க தடை விதித்த தாலிபான்கள் பின்னர் கல்லூரி கல்வி கற்க மகளிருக்கு தடை விதித்தனர். இந்நிலையில் 6 வகுப்பு வரை பெண் குழந்தைகள் கல்வி கற்க தற்போது அனுமதி அளித்துள்ள தாலிபான்கள் அந்த பள்ளிகளை திறக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளனர். தென்கொரியாவில் இருந்து வருவோருக்கான குறுகிய கால விசா வழங்குவதை சீன அரசு அதிரடியாக ரத்து செய்துள்ளது. சீனாவில் தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் அந்நாட்டில் இருந்து வருவோருக்கு தென்கொரிய அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இந்த நிலையில் சீன வெளியுறவு அமைச்சருடன் தென்கொரிய வெளியுறவு அமைச்சர் தொலைபேசியில் உரையாடினார். அப்போது தங்கள் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ள கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் பற்றி சீன அமைச்சர் எடுத்துக் கூறினார். இதனிடையே தென்கொரியாவில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு குறுகிய கால விசா வழங்கும் நடவடிக்கை சீன அரசு ரத்து செய்துள்ளது. முதல் முறையாக விண்ணில் ஏவிய ராக்கெட் தோல்வியில் முடிந்ததால் இங்கிலாந்து விஞ்ஞானிகள் ஏமாற்றம் அடைந்தனர். இங்கிலாந்தை சேர்ந்த விர்ஜின் ஆர்பிட் நிறுவனம் போயிங் 747 விமானத்தில் 70 அடி உயர லாஞ்சர் ஒன் ராக்கெட்டை பொருத்தி அதில் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த முடிவு செய்தது. அதன்பின் போயிங் விமானத்தில் 9 செயற்கைக்கோள்கள் பொருத்தப்பட்ட ராக்கெட் இணைக்கப்பட்டு இங்கிலாந்தின் கான்வாலில் உள்ள விண்வெளி தளத்திலிருந்து புறப்பட்டது. பின்னர் அயர்லாந்தின் தெற்கே அட்லாண்டிக் பெருங்கடலில் 35,000 அடி உயரத்தில் விமானத்திலிருந்து ராக்கெட் வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டு விண்ணில் ஏவப்பட்டது. ஆனால் ராக்கெட்டால் 9 செயற்கைக்கோள்களை சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்த இயலவில்லை. கருங்கடல் பகுதிகளில் அதிக எண்ணிக்கையில் டால்பின்கள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் அழிந்து வருவதற்கு ரஷ்ய படைகளின் நடமாட்டமே காரணம் என ஆய்வில் தெரியவந்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்துள்ளதால் ஏராளமான ராணுவ வீரர்களும் பொதுமக்களும் உயிரிழந்த நிலையில் தாக்குதலில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் சுற்றுச்சூழலை கடுமையாக பாதித்து வருகின்றன. இந்நிலையில் கருங்கடல் பகுதியில் கடந்த பல மாதங்களாக டால்பின்கள் உயிரிழந்து கரை ஒதுக்குவதும் கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழப்பதும் அதிகரித்து வருகிறது. இதற்கு அப்பகுதியில் ரஷ்ய கடற்படையினரின் நடமாட்டம் மற்றும் ஏவுகணை வீச்சு உள்ளிட்ட நடவடிக்கைகள்தான் காரணம் என ஆய்வில் தெரியவந்துள்ளது. பொதுத்துறை ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டங்களில் ஈடுபடும்போது குறைந்தபட்ச பணிகள் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் புதிய சட்ட மசோதா பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய தொழில்துறை அமைச்சர் ஷாப்ஸ், இம்மாத தொடக்கத்தில் வேலைநிறுத்த போராட்டம் நடத்திய ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் மாரடைப்பு போன்ற கடுமையான சூழ்நிலைகளில் கூட தங்கள் பணிகளை மேற்கொள்ள இடமளிக்கவில்லை என தெரிவித்தனர். மேலும் பேசிய அவர், வேலை நிறுத்தத்தை தடுப்பதற்காக புதிய சட்டம் இயற்றப்படவில்லை எனவும் மிகவும் அரிதாகவே இந்த புதிய சட்டம் பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். பாகிஸ்தானில் கடும் உணவு தட்டுப்பாடு நிலவி வரும் சூழலில் கடைகள் அங்கன்வாடிகளில் விநியோகிக்கப்படும் உணவுப் பொருட்களை பெற பொதுமக்கள் அடிதடியில் ஈடுபடும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் காய்கறிகள் உணவுப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது.
கோதுமை மாவு உள்ளிட்டவை வாங்க முடியாத அளவுக்கு விலை அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதால் அவற்றை பெற பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்து கிடக்கும் சூழல் காணப்படுகிறது. உணவுப் பொருட்கள் கிடைக்காமல் அவதியடைந்து வரும் பொதுமக்கள் சாலைகளில் அமர்ந்து கண்ணீர் வடிக்கும் காட்சிகள் காண்போரை கலங்க செய்கிறது.